Hello friends, இன்றைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா MySQL ல 1 to 1 or 1 to many ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டேட்டாபேஸை எப்படி இன்சர்ட் பண்றேன்னு சொல்லி பார்க்க போறோம். PHP யூஸ் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்றேன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேட்டாபேஸ் டிசைன் பண்ணிருக்கேன். அதில் ரெண்டு டேபிள் இருக்கு, அவங்க காட்டல் ரெண்டு டேபிள் இருக்கு, என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. சரி, இன்னும் ரிலேஷன்ஷிப் பண்ணலை, ஆர்டர்ல எவ்வளோ தான் இருக்கு, ஆனால் ப்ரொசீஜர்ல கூடிய இருக்கு, நான் அடிச்சுட்டு வரேன். ஓகே, வரும் போதும் டிசைனர் வியூ வரும். ஓகே, இப்போ என்னென்னா ஓர்டர், இது ஓர்டர் டேபிள், இது பேசஞ்சர் டேபிள். இப்போ ஒரு ஓர்டருக்கு பல கஸ்டமர், இதுதான் நம்ம இப்படி தான் டேட்டா இன்ஷன் பண்ண போகிறோம். இதில் பிரைமரிக்கு இதில் குறைஞ்சியாக போகும். இப்போ நம்ம டேட்டா டிசைன் பண்ணலாம், அதாவது ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணலாம். ரிலேஷன் முடிவில் போய் டெஸ்ட் ஃபார்மில் எழுதிக்கணும். சரியா, அடுத்தது கொலம் எக்ஸ்சேஞ்ச் டேட்டாபேஸ் நீஸ் எக்ஸாம்பிள் டம்ஸ் டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர். ஓகே, சரி. போய் பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் பார்த்தா இது 1 to many. ஓகே, இப்போ ஹெச்டி டாக்ஸுக்கு ஒரு ஃபோர்டர் டெபிகேட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் உண்டு, ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஆர்டர் பண்ணணும். பேசிக் எஸ்டிங் எல்லாம் பண்ணணும். அதுக்கு முதல் டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணணும். இன்க்ளூட்ஸ் ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு டிபிஹெச் டாட் இன் டாட் பிஹெச்பி நெக்ஸ்ட் இதை என்னென்ன ஃபீல் இருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் இருக்கு, இவ்வளவு
இது வந்து பேசஞ்சர் டேபிள் ஃபீல்ட்ஸ் அண்ட் இது எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் ஃபீல்ட். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர்லேயே நான் பேசஞ்சரை ஆட் பண்ணிருக்கிறேன். ஒரு ஆர்டரை ஆட் பண்ணினாருன்னா அதுலேயே பேசஞ்சர் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி செய்ய யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணணும். அண்ட் செகண்ட், லைப்ரரி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். லைப்ரரி ஃபைல் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் ஃபீல்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தான், சரியா? அண்ட் பெசஞ்சரை பார்த்தீங்கன்னா இதுவும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ஆனால் இதை நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டி வரும், உங்களுக்கு தெரியும். மற்றதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணணும் இதை தவிர. அண்ட் ஏன் இதை தவிரண்டா, இந்த அப்டேட்டட் டேட்டாங்கிறது டைம் ஸ்டாம்ப் தான், சரியா? இதுக்கு ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணணும். சாரி சாரி, இதுக்கு வராது, இதுக்கு இதுக்கு ஒரு கிளாஸ் அட் பண்ணுவோம். கிளாஸ்
நெக்ஸ்ட் இருக்கு எப்படி வர்ச்சுவல் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன செய்யா உங்களோட எக்ஸ் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. நோட் பேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாக் இன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட எக்ஸல் ஃபோல்டருக்குள்ளே போய் சொல்லுங்கள். போயிட்டு அப்பாச்சு அண்ட் கன்ஃபிக் எக்ஸ்ட்ரா ஹோல் ஃபைல்ஸ், அதில் வி ஹோஸ்ட் ஹெச்டிடிபி வி ஹோஸ்ட் கன்ஃபிக்ங்கிற ஃபோல்டரை கனெக்ட் பண்ணுங்க. அதில் இதை கோப்பி பண்ணுங்க. கோப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. htdocs ஃபோல்டரில் நம்மளோட ஃபைலோட நேம் எக்ஸாம்பிள் கோர்ஸ் சரியா, இதுதான் இப்போ நம்மளோட ஃபைலோட நேம். இதுக்கு கோர்ஸ் நான் இதுக்கு எக்ஸாம்பிள் கோர்ஸ் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் கோர்ஸ் டெஸ்ட் இதான் நம்மளோட டொமைன் நேம். ஓகே இதை யூஸாக பண்ணிக்கோங்க. அகெயின் ஓப்பன் பண்ணணும் இன்னொரு ஃபைலை. இதை எப்படியோ கோப்பி பண்ணிக்கொடுங்க. உங்களோட சி எக்ஸாம்பிள் கர்ஸ் டோட் டெஸ்ட் அதை அப்படியே கோப்பி பண்ணிக்கொடுங்க. இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும் சி அண்ட் விண்டோஸ் சிஸ்டம் தேர்ட்டி டூ அண்ட் ட்ரைவர்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் ஹோல் ஃபைல்ஸ் அதில் ஹோஸ்ட். ஓகே ஹோஸ்டில் இப்படி ஐபி அட்ரஸ் அடித்து ஸ்பேஸ் அடித்து அடுத்தது இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டா இப்போ வெயிட் ஹோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிங்கிட்டா ஹோஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், உங்களோட டொமைன் ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரி கொஞ்சம் இல்லைங்களா, பாட்டி செய்வதா மட்டும். ஓகே பெர்ஃபெக்ட் சூப்பர்.
இது எல்லா பட்டனுக்கும் இது வருது. எல்லாத்துக்கும் க்ளோஸ் 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 வருது. இப்போ நாம் எப்படி எழுதி பார்க்கணும்னா, கடைசி லாஸ்ட் டிவிஷனுக்கு மட்டும் க்ளோஸ் பட்டன் எழுதி பார்க்குறேன். சரியா? அது எப்படி என்றால், ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அண்டர் பண்ணுவோம், செகண்டு remove and refresh, inspect element open பண்ணிக்கலாம். inspect element first add ஆகுது, மூணாவது டிவிஷன் add ஆகுது. பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டிவிஷன் இல்ல. மூணாவது டிவிஷன் அட்டாகி திருப்பி இன்னொரு டிவிஷன் ஆட் பண்ணி பாருங்க, நாலாவது அட்டாகுது. இப்போ நான் ஃபைனலாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணுறேன். நாலாவது க்ளோஸ் ஆகுது, அடுத்து மூணாவது க்ளோஸ் பண்ணுறேன், அடுத்து ரெண்டாவது க்ளோஸ் பண்ணுறேன். நல்லாவது இது பண்ணி ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் சப்மிட் பட்டன் அப்படி ஆட் பண்ணலை, சப்மிட் பட்டனை மட்டும் ஆட் பண்ணுறேன். இதை மெயின் டிவுக்கு வெளியே ஆட் பண்ணுங்க. என்னண்டா அந்த சப்மிட் பட்டனை சேர்த்து ரிப்பீட் ஆகும். சரியா?
இது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். சரியா, எஸ்கியூஎல் ஆர்டர் தட் இஸ் ஈக்குவல் டு MySQL insert ID link star can okay function.
Okay, success all. Super. Then data insert ஆகுது. நம்ம ஒரு array passenger add பண்ண போறோம். அதாவது ஒரு orderக்கு பல passenger add ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். Game reference, get number, get date. பெசஞ்சர் டேபிளில் பார்த்தோம்னா இந்த நாலு தரப்போம். ஓகே, இந்த நாலு அடுத்தது ஃபைனலாக அலர்ட் பாக்ஸ் கொடுப்போம். ஓகே, இது என்னென்னா நார்மலாக கெட் ஃபங்க்ஷனு யூஸ் பண்ணலாம். கெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இப்படியும் சர்வீஸ் செய்யலாம். இது இப்படியும் ஸ்ட்ரிங் பாஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் பாஸ்ங்கிற பிஹெச்பியில் ஸ்ட்ரிங்கை பொசிஷன் பண்ணுற Thank you for watching. Please subscribe now. இதில் கண்டினியூஸான வீடியோ அடுத்த வீடியோவில் போகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.